गैस वेलकम बैक टू आवर चैनल पाती ना ब्रेकफास्ट इंपा ब्रेकफास्ट वीडियो एड़ा पाती कालेमें वो अफोर्डेबल प्राइस ब्रेकफास्ट देवपड़े सो अंद वे शंकरास कैफे इतना मेन रीसन पाती मेट्टुपालयम रोड अंड नम्बरमें कोयम्बतूर पीपल वी एना ऊटी किमेंटेपो अंद समय और अरब रूपा एलु रूपा ब्रेकफास्ट अब रूपा सापड़ो इला स्नैक्स कालेना टी पप्स वड़ा अंतमारी सापड़ोना और हाट स्पाट लोकेशन लिंक ना डिस्क्रिप्शन पड़े मेन जीएन मिल सिग्नल कटे सो इवे 60 रुपीस ब्रेकफास्ट ट्राई पड़े वह वड़ पूरी अब इटली सेवयो पोंगलो एदो और कॉम्बिनेशन 60 रुपीस नम्बर अफोर्डबल काल नम्बर हिल्स अगर ऐर मेत मेत लाइटा साप्त पोना नल्ला पिन्नाडी काउंटर तेरियो पाती सेल सर्विस नहीं वो बिल वांगिट्टु सेल सर्विस पड़ला टी काफी एल्लामे क्रिस्पा अंड लंच करेक्टा नांगा 11 ओ क्लॉक इंगे निन्नुट्टुरुक्कोम लंच रेडी आयिच्चुना लंच मुडिच्चिट्टु मत्त डीटेल्स एल्लामे डिस्क्रिप्शन इरुक्कुम डिस्क्रिप्शन पार्क्क मरंदिराधींग ओके वांगा वीडियो कुल्ला पोलाम अरब रूपा की मॉर्निंग ब्रेकफास्ट ट्राई पड़े वो एंगे पाती शंकरास कैफे सो अरबा वो चलें इत वह पाती सांबार इटली चटनी पूरी की किंग सेव और वड़ पूरी अब स्वीट सो एपे वो पड़ोना काल इनिपा स्वीटल आरमिको सो अना करपटी अलवा तरव ना सूपर से इपड़ ना नक सापे वो फर्स्ट इटली स्पून नम्बर सेट आगे तो ना डिपान इटली वित् सांबारोड़े ट्रे पड़ा इटली सांबार नल्को उंग सांबार वह पाती ना टेस्टिया अंदा स्पाइसी पड़ोना मबड़ी इटली ना डिपी वित् चटनी अंड कार चटनी ना तरह से तेजा चटन नार चटन नेक्स्ट वो सेव सो सेव मटा ड्रई आन मारे बट टेस्ट पड़ी पाला इप्ली सेव क्लीन ना तरचा सेव आयिली फील ना कल पर्पा ना टेस्टिया पड़ा बट इटली मनसल निको नेक्स्ट वो वड़े तो इवंत स्ना कौंटर सो स्ना कौंटर मोदी वड़ा कंपा अंड ब्रेकफास्ट वो वड़ नम्बर कंपा देव ए सांबारो डिपनी ब्रेकफास्ट काम करेक्टान वड़ अंड सुड सुड काल सापा इन नल नेक्स्ट वो पूरी फाइनल इन काम पूरी ए नल्ला मसाला डिप पन्नी इप्पडी एडुत्तु डिप पन्नी दा सापडणुम नल्ला ओरु मसाल लाइटा तक्काली पेस्ट जास्तिया वेंगायम कडलपर्प्पल्लाम पोट्टु पदक्कन ओरु मसाल ओवरऑल कॉम्बो वंदु इंद 60 रुपीस्क्कु वंदु सूपर वर्थ नेक्स्ट वंदु कालैयिल वेन पोंगल इद साप्ट्टु मध्यानम ओरु कुप्पुर पोट्टु तूंगणुमना रोम्ब सूपरा इरुक्कुम।
நார்மலாக சில இடத்துல நெய் போடுறது கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க, நல்ல தாராளமாக போட்டிருக்காங்க. இங்கே பார்த்திங்கனாலே தெரியும் நல்ல தாராளமாக நெய் போட்டு அந்த லேயர் அப்படியே தெரியுது. ஸோ இதுக்கு வந்து எப்போவுமே எனக்கு பிடிச்ச காம்பினேஷன் வந்து கார சட்னி அப்படியே மிக்ஸ் பண்ணி. பொங்கல் வித் கார சட்னி சூப்பர் காம்போ, பொங்கல் வித் சாம்பாருமே சூப்பர் காம்போ. நானும் நினைச்சோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தோம், வந்தபோது பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 மணி பிரேக், லஞ்சும் ரெடி இருக்குன்னாங்க. சரி அப்படியே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் வாங்கியிருந்தோம்னு சொல்லி லஞ்சு ரெண்டு வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து 60 ருபீஸ் காம்போ. ஸோ இது வந்து 60 ருபீஸ் காம்போ. இதில் வந்து பார்த்திங்கன்னா குஸ்கா சாம்பார் சாப்பாடு, தயிர் சாப்பாடு, வடகம், ஊறுகா, பொரியல். அண்ட் இது வந்து இன்னொரு ஒரு காம்போ, ஒயிட் ரைஸ், கீரை ரசம், கீரை கடசல் ரசம், தயிர், பொரியல். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, இல்லை குஸ்கான்னு சொல்லலாம், இல்லை புலாவ்னு சொல்லலாம். பீன்ஸ் கேரட்லாம் போட்டு நல்ல ஒரு புலாவ், நார்மலாக தெரியும் வெறும் பீன்ஸ் கேரட் அந்த புதினாலாம் போட்டு ஜஸ்ட்டு ரைஸில் ஒரு குக் பண்ணி கொடுப்பாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாம்பார் சாப்பாடு. ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட்லேயே சாம்பார் சூப்பராக இருந்தது, செம தரமான ஒரு சாம்பார் அண்ட் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஸோ சாம்பார் வித் ஊறுகாய். ஸோ இந்த காம்போ வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். சாம்பார் நல்லா அரைச்சி விட்டு செஞ்சுருக்காங்க, லைட்டாக ஸ்பைஸியாக இருக்குது. இந்த ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. தயிர் சாப்பாடு. ஸோ தயிர் பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கும். ரைஸ் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக போட்டிருக்காங்க அண்ட் தயிர் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப அந்த புளி படிக்காமல் நல்ல ஒரு மீல்ஸுக்கான இது. வெரைட்டி ரைஸில் வந்து 60 ருபீஸ்க்கு வந்து இதுக்கு மேலே தர முடியாது. ஸோ பொரியலையும் கையோடு எடுத்துகிட்டு இந்த சாம்பாரில் மிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக எல்லோரும் மேட்டுப்பாளையம் ரோடு வழியாக போயிட்டு வந்து தான் இருப்பீங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் லஞ்சு வந்து குவாலிட்டியாக அண்ட் நல்ல ஒரு ஹைஜீனிக்கான பிளேஸில் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குது. காம்போ பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பார்சல் வேணும்னா 80 ருபீஸ் அந்த கண்டெய்னர் பாக்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மீல்ஸுக்கு போயிடுவோம். பெருசாக சாப்பிட முடியாதனால லைட்டாக போட்டு ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது, அது வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயம். ஸோ லைட்டாக போட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீரை. சில பேர் வந்து எனக்கு மத்தியானம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கீரை வந்து கையில் மிக்ஸ் பண்ணி நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. ஸோ கீரை அப்படியே எடுத்து கீரை சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் அந்த ஒரு கீரையோட ஆத்தன்டிக் ஒரு டேஸ்ட் இருக்கும். அது வந்து அப்படியே கிரேவியில் மிக்ஸ் ஆகிருக்கு, வெறும் கீரை அண்டு லைட்டாக அந்த வரமிளகெல்லாம் போட்டு மட்டும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பொரியல் மறுபடியும் எடுத்துகிட்டு இதை முடிச்சுட்டு ரசத்தை ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். பொரியல் வந்து நல்லாயிருக்கு, நல்ல ஒரு ஹோம்மேட் ஸ்டைல் பொரியல். நெக்ஸ்ட்டு வந்து ரசம். ரசம் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் அந்த வாயில் ஒரு புளிப்பு வந்து ஒன்று லைட்டாக ஸ்பைஸியாக ஒரு புளிப்பு அடிக்கணும். ஸோ அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து ரசத்தோட எப்போவுமே வந்து இந்த ஊறுகாய் வச்சு சாப்பிட்றது பிடிக்கும், இன்னி புளிப்பு பண்ணுறதுக்கு. அந்த ரசம் ஊறுகாய் வித் அப்பளம் போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலில் சந்திக்கிறேன். வணக்கம், என் பேர் மணிகண்டனுங்க. சங்கராஸ் கேட்ரிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ரன் பண்ணிருக்கிறோம். ஸோ நம்மளோட கம்பெனி பார்த்தீங்கன்னா ஐடி ஃபோர்ட் ஷோரூம் பக்கத்தில் இருக்குதுங்க, சங்கராஸ் கேட்ரிங் அப்படின்னு. ஸோ 2014 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற ஷாப் வந்து மாத்திர அப்படின்ட்டு கெஃபே அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தோம், சங்கராஸ் கெஃபேன்னு ஒன்று ஆரம்பித்தோம். நல்ல ஃபீட்பேக் வந்துச்சு, குவாலிட்டியான ஐட்டம், அஃபோர்டபுள் ப்ரைஸ், இதுதான் கான்செப்டில் பண்ணணும், நல்ல ஃபீட்பேக் வந்துச்சு. இப்போது கடையை பார்த்தீங்கன்னா ஐடியில் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கிறோம், ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங்கில் ஆரம்பிச்சிருக்கிறோம். சங்கராஸ் கெஃபே கேட்ரிங் கார்பரேட் கிச்சன் இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம கெஃபேயோட கோர் ஃபிலாசபி இல்லை கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ் குவாலிட்டி ப்ராடக்ட், இதுதான் எங்களோட நோக்கமாக இருக்குது. இப்போ கஸ்டமர் ஃபீட்பேக் நல்லாயிருக்கு,
அந்த எதிர்பார்ப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம், பண்ணிகிட்டே இருக்கோம். நான் ராஜேஷ்ங்க, சங்கராஸ் கேட்ரிங் அண்ட் சங்கராஸ் கேஃபேவோட ஒன் ஆஃப் த பார்ட்னர். மணிகண்டன் நானும் இதை வந்து நாங்கள் கடந்த 10-11 வருடங்களாக நாங்கள் நடத்திட்டு வர்றோம். இப்போ பார்த்திங்கன்னா கேட்ரிங்கில் ஆகட்டும் கஃபேல ஆகட்டும், நாங்கள் முக்கியமாக பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டி, அதுக்கடுத்தது பார்த்திங்களா ஒரு வித்தியாசம். எந்த குவாலிட்டியில் கொடுத்தாலும் ஒரு வித்தியாசமாக புதுசாக இருந்தால் தான் மக்கள் விரும்புகிறாங்க. இப்போ நம்ம கடையில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட சில வித்தியாசமான பதார்த்தங்கள் நாங்கள் வச்சுருக்கோம். அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா பன்னீர் சமோசா வந்து எங்கள் கடையில் நல்லாயிருக்கும். அது நிறையா கஸ்டமர்ஸ் அதுக்குன்னே வர்றாங்க. அப்புறம் ஒரு ஸ்வீட் வந்து கருப்பட்டிலேயே ஹல்வா போடுறோம். அந்த கருப்பட்டி ஹல்வா பார்த்திங்கன்னா நாங்கள் பியூர் கீலையும் சர்க்கரை இல்லாமல் வெறும் கருப்பட்டி பனங்கருப்பட்டி யூஸ் பண்ணி நாங்கள் பண்ணுறதுனால அது நிறைய பேர்த்துக்கு விரும்பி அது வந்து லைக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாட் ஐட்டம்ஸ்லேயும் கொஞ்சம் வித்தியாசம், மற்ற கடைங்க இல்லாமல் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு ஸ்பெஷல் போட்டு எல்லா வெரைட்டிஸும் இருக்கணும். அதே மாதிரி நார்த் இண்டியன் அண்ட் சவுத் இண்டியன் கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு நாங்கள் ஃப்ளேவரில் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம கடையில் சாட்டில் பார்த்திங்கன்னா சீஸ் போட்டு பாவ் பாஜி, அதே மாதிரி காளான் ஃப்ரைன்னு நம்ம இப்போ எப்படி ரோட்டு கடையில் காளான் ஃப்ரை கிடைக்கிற மாதிரி நம்ம கொண்டு வரணும், பட் குவாலிட்டியாக இருக்கணும். அதே விதத்தில் ஒரிஜினல் காளான் போட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் அது கலர் எதுவும் யூஸ் பண்ணாமல் காளான் ஃப்ரை போடுறோங்காட்டி காளான் ஃப்ரை எங்கள் கடையில் நல்லா போகும். அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தென் ஃபுட்டு தனி செக்மெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். அது பார்த்திங்கன்னா பிரேக்ஃபஸ்ட்டு அண்டு லஞ்சு இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா காம்போ ஸ்டைலில் கொடுத்துட்ருக்கோம். அதாவது ஒரு ஸ்வீட்டு, ஒரு வடை, ஒரு பூரி, மினி இட்லி சாம்பார், பொங்கல், இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு காம்போ கொடுக்குறோம். அது பார்த்திங்கன்னா நாங்கள் ஜஸ்ட் 60 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். அதே மாதிரி லஞ்சு ரெண்டு விதமான வெரைட்டி ரைஸு, மூணு விதமான வெரைட்டி ரைஸ் கொடுக்குறோம், ப்ளஸ் அதுக்கு ஒரு வடை, ஒரு பொரியல், இதெல்லாம் சேர்த்து அதுவும் 60 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். அது இல்லாமல் லஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் ரைஸுக்கு எங்கேயும் கிடைக்காத மாதிரி கீரை கடைசல், அதே மாதிரி பருப்பு மட்டும் உப்பு பருப்பு அந்த மாதிரி வச்சு ஒரு காம்போ, அதுக்கு ரசம், ஒரு பொரியல், ஒரு வடை வச்சு அது ஒரு காம்போ கொடுக்குறோம். ஸோ அது எங்கேயும் கிடைக்காது, வித்தியாசமாக இருக்கிறனால அதுவும் நல்லா எங்களுக்கு போயிட்டுருக்கு. அதே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஷாப் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:30 ஆரம்பிக்கிறவங்க ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபில்டர் காஃபி, டீ, அந்த ஹாட் பிவரேஜஸ் எல்லாமே கிடைக்கும். ஒரு 6:30-6:40 பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட் எல்லாமே வந்துடும். சுண்டல், சூப், அப்புறம் வடை, சாம்பார் வடை, கேர்ட் வடை, இதெல்லாமே வந்துருங்க. 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பிக்கிறோம். ஒரு எக்ஸ்க்ளூசிவ் லிமிட்டட் பிரேக்ஃபாஸ்ட் மெனு இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து டில் 11:00 அவைலபிளுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 12:00 லஞ்ச் ஆரம்பிக்கிறோம். 11:30-12 லஞ்ச் ஆரம்பிச்சிருவோம். லஞ்ச் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மெனு. இது ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7-9 வரைக்கும் த்ரூ அவுட் செஷன் இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குதுங்க. சாட் கவுண்டர் இருக்குது. சாட் கவுண்டர் பார்த்தீங்கன்னா 12:00 மத்தியானம் 12:00 ஆரம்பிக்கிறோம் டில் 9:00. ஸோ 9:00 நம்ம ஷாப்போட க்ளோசிங் டைமுங்க. இது வரைக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் ஒன்றும் ஆரம்பிக்கலைங்க. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் மட்டும் இருக்குது. ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஜூஸ் அண்ட் சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே த்ரூ அவுட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் ரெண்டுமே சாப்பிட்ருப்போம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து 60 ரூபீஸ் காம்போ அண்ட் பொங்கல் தனியாக வாங்கியிருந்தோம். ரெண்டுமே நல்லா இருந்தது. ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த சாம்பார், இட்லி, அப்புறம் வந்து பொங்கல். பொங்கல் சூப்பராக இருந்தது அண்ட் வடை ரொம்ப நல்லா இருந்தது. 60 ரூபீஸ்க்கு வந்து இதுக்கு மேலே தர முடியாது. ஏன்னா குவாலிட்டியாகவும் இருக்குது அண்டு இடமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக க்ளீனாக இருக்குது. ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லஞ்ச் காம்போக்கு வருவோம். 60 ரூபாய்க்கு வெரைட்டி ரைஸ் காம்போ ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த கீரை கடைசலோட ஒரு காம்போ. கீரை கடைசல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான காம்போ வித் ரசம், மோர். கொஞ்சம் எங்களுக்கு அவங்க அந்த ஒயிட் ரைஸ் மத்தியானம் சாப்பிட்றவங்களுக்கு அந்த காம்போ பிடிக்கும். என்னோடய பர்சனல் சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெரைட்டி ரைஸ் காம்போ. நல்ல ஒரு புலாவு ப்ளஸ் சாம்பார் ரைஸ். சாம்பார் ரைஸ் வந்து இவங்களது வந்து ரொம்ப அல்டிமேட். அப்புறம் தயிர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஊறுகாய், பொரியலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹோம்மேட். ஸோ 60 ரூபீஸ்க்கு வந்து வர்த்து. அண்ட் இது இல்லாமல் இவங்க நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே நல்லா இருந்தது. இவங்களோட லொக்கேஷன் லிங்க்கு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். சைனிங் ஆஃப் வித் அனீஷ். பாய் பாய்.